அப்பனே முருகா, குபீர்னு கந்து வெட்டிக்கு கடன் உடனே வாங்கி ஒரு தேங்காய் கடைய போட்டிருக்கேன். இந்த வியாபாரத்தை நான் ஏதாச்சும் நொந்தா ஒரு வாரத்துக்கு உண்ட பேச மாட்டேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சிக்ஸர் சேனல். நான் உங்கள் ரோகன். இன்றைக்கி நம்ம தமிழ் சிக்ஸர் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ செஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பண்ண இன்டர்வியூ செஷனில் பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்ட் வந்து திருநகர் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறத பற்றி, அதோட அந்த எந்த மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தோம். இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு யூடியூபரை தான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் நாகராஜன். ஆக்சுவலி 36K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. இவரை பார்த்திங்கன்னா என்ன மாதிரி என் கூட வந்து இன்னும் நிறைய யூடியூப் பிக்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஹைட் ரீச் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஸோ அவரை தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அவரோட சேனல் பற்றி தெரியணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேனலை போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உன் விருப்பப்படியே ஒரு மாதம் இங்கே தங்கிடுவோம். திஸ் இஸ் விஜய் நாகராஜன் சார். இந்த ஒரு வீடியோ வந்து வேறு ஒரு சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரோகன் அப்படிங்கிறவங்களோட சேனல் தான் வந்தது. ஸோ ரோகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து தெரியும். அடிக்கடி வந்து இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறப்போ நேற்று வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய எல்லாம் இல்லை ப்ரோ. நம்மளே வந்து ஒரு 35K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சிருக்கோம். இதில் வந்து இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரிக்வஸ்ட்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அவங்களோட அந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். முதல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் மேட் யூடியூபி யா யூடியூபர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களை வந்து எது யூடியூபர் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை, ஒரு மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுருக்கமாக சொல்லணும்னா ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஆசைப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போகிற போக்கில் அந்த ஆசையெல்லாம் அப்படியே வந்து போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரொம்ப வீக்கில் இருந்தாங்க, எதிர்நீச்சல் வந்த டைமில். அப்போ வந்துட்டு சரி சரி போய் ஒரு ஆங்கராச்சும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் சேனல்ஸ்லாம் வந்து ரெசியூம் கொடுத்து கேட்டு பார்த்தோம். அவங்க ஆடிஷனுக்கு கூட கூப்பிடல. எங்களை வந்து ஒரு மனசாகவே மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஆசையெல்லாம் வந்து விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழித்து யூடியூப் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபோன் மூலியமாகவே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் ஏன் வீடியோ பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச நாள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாம், சோசியல் அவேர்னஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இதுதான் வந்து என்னை வந்து ஒரு யூடியூபராக ஆக்குச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் யுவர் பர்சனல் லைஃப். நம்ம பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. பிறந்தது வந்து மதுரை, வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து முடித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு பிரிண்டிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸில் இறங்கும்போது ரொம்ப பெரிய ஃபெயிலியராக வந்து போயிடுச்சு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் மிஸ்டேக் தான் இருக்குது. அது நான் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கதையெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதே பிஸ்னஸில் மறுபடியும் வேறு பக்கம் வந்து வேலைக்கு சேர்ந்து அதை மறுபடியும் இந்த பிஸ்னஸை திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டு அந்த டைமில் இப்போ கொரோனா வந்துருச்சு. இதுக்கிடையில தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த யூடியூப் சேனல். ஸோ இந்த யூடியூபையும் பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸையும் பார்த்துட்டு இப்படியே வந்து ஓடிட்டுருக்கு லைஃபு. இப்போவும் வந்து ஸ்ட்ரகிளில் தான் இருக்கேன். பட் எல்லாமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக சால்வ் ஆகும், சால்வ் ஆகாமல் போகாது. மூணாவது க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் திங் இன் திஸ் ஜர்னி, அதாவது யூடியூப் ஜர்னியில் உங்களுக்கு பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு பெஸ்ட் அப்படின்னா, ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் உடனே குரல் கொடுக்க முடியும், நம்ம பேச முடியும் அந்த இஷ்யூவை பற்றி. எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு காமன் மேன் இன்னொருத்தட்ட வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம ஒரு ஃபோன் மூலிமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு 1000 பேருக்கோ 10000 பேரோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் நம்ம யூடியூபர்ஸ்க்குலாம் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக நிறைய பேர் சேனலாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் திங் நினைக்கிறேன். நாலாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த திங் யூ விஷ் டு ஃபர்கெட் இன் திஸ் ஜர்னி, எதை அந்த ஜர்னியில் மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்கணும்னு நினைக்கணும்னா, ஏன்னா நிறைய பேர் கிண்டல் அடித்தாங்க ஸ்டார்டிங்கில். என்ன மாதிரி கிண்டல் அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற மாதிரி பேசி காட்டி இதெல்லாம் இப்போ பண்ணுவேன், இதெல்லாமா வீடியோ. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து எனக்கு நடந்திருக்கு ஸ்டார்டிங்கில். அப்போது வந்து என்னோடய பிரச்சனைகள்லாம் இது தான், சரி இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நம்ம கரெக்டாக இருப்போம், இவங்க முன்னாடியாவது கரெக்டாக நம்ம வந்து பெரிய அலையை காட்டணும்னு சொல்லி ஒரு வெறியில் இருந்தேன். ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து நான் மறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அஞ்சாவது க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அப்கமிங் யூடியூபர்ஸ். ஆக்சுவலாக அது வந்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு புஷன் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் நிறைய உருவாகிட்டுருக்கு. நடக்கவே நடக்காத விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஃபேக் சேனல்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேக் சேனல்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒரு தாட்.
அட் த சேம் டைம் வந்து நீங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் யூடியூப்பில் வந்து உள்ளே போனால் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்குறவங்க மட்டும்தான் இருக்கணும். இதுதான் வந்து என்னோட ஒரு பர்சனல் தாட்ஸ். ஸோ இந்த ஒரு 5 க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் வந்து நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ரோஹனுக்கும் ஃபஸ்ட்டில் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஹேவ் கிரேட் டே. எஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த இன்டர்வியூ செஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.